அனைவருக்கும் வணக்கம். செய்தி சொல்கிற ரம்பாதான் படம், நான் கிட்டத்தட்ட ஒரு 4 படம் செய்தி சொல்கிறேன் டிராவல் பண்ணியிருக்கேன். அப்படின்னா 10% அவர் கூட இருந்திருக்கேன்னு அர்த்தம். நமக்கு ஃபஸ்ட்டு 96 வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், அது நிறைய ஆக்டர்ஸ் வந்து சம்பளத்தை குறைச்சிருப்பாங்க 10%, 20%. எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தில் அவர் சம்பளம் வாங்கி நினைக்கிறேன். அந்த ஒரு ரீசன் தான் அந்த பெரிய படமாக அந்த பெரிய பிளாக் பஸ்டராக இருந்துச்சு. அடுத்தது வந்து என்ன பண்ணது, துக்ளக் தர்பார். துக்ளக் தர்பார் நான் டேட் வாங்கினதுக்கப்புறம் மாஸ்டர் ஆரம்பிக்க போகும்போது லோகேஷ் கேட்டார், இந்த மாதிரி வில்லனுக்கு வந்து செய்து நான் தான் வேணும் அப்படின்னாரு. அப்போவே அவர்கிட்ட கேட்டேன் டேட் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போ டேட் இல்லைன்னு சொல்ல போகும்போது அவர் ஒரே விட்ட சொன்னார், துக்ளக் தர்பாரை மாற்றி வச்சுக்கோங்க, மாஸ்டர் வராரு. கிட்டத்தட்ட 28 தான் டேட்டு, அந்த படம் நல்லா பண்ணுவோம். 28 லொகேஷ் அந்த படத்தை அவர் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒன்று காமிச்சாங்க. அதுக்கப்புறம் ஃபிட்லக்கு, அதுக்கப்புறம் காதவர்கள் இருக்காது. அதில் 3 பேர் விஜய் சார், சிவன் சார், மேடமு சம்பந்தா மேடமு, 3 வச்சு ஹேண்டில் பண்ணுறது சாதாரணிச்சுட்டேன். விக்கி அது ப்ராப்பராக பண்ணி கொடுத்து பண்ணார். ஆனால் நான் பண்ண 4 படமும் ஆஸ் அ ப்ரொடியூசராக சம்பாதிச்சிடணும். நான் ப்ராஃபிட் சம்பாதிச்சேன் கண்டிப்பாக சொல்லுவேன். இன்னொன்று, நிறைய பேருக்கு வந்து ஆக்டர் ஃபேனாக சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு எடிட்டரோட ஃபேனாக சொல்லுவேன். அன்றைக்கி ஃபிலோக்கு தெரியுங்களா, ஏன்னா இப்போ ரீசெண்டாக வியோ படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு நான் லோகேஷ் ஃபோன் பண்ணி சொன்னேன், லோகேஷ் சூப்பராக இருக்கு, ஃபிலோ சூப்பராக பண்ணிட்டேன் நான் சொன்னேன். அது லோகேஷ் சொன்னார், சார் நான் தான் சார் டைரக்ட் பண்ணேன், நீ ஃபிலோ சொல்கிறேன் அப்படின்னாரு. ஃபிலோ அதே சொன்னேன், ஃபிலோ உங்களை பற்றி பேசினா டைரக்ட் திட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். இன்னொரு விஷயம், சுதன், அது சுதன் வந்து மொட்டை மொட்டை போட்டு பழகிடுச்சு. அதனால் சுதன் சரி, ஜாகும் சரி, இந்த படத்தில் இருக்கிறதுனால என்னால் படம் போடுறதுனால ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிருச்சு. அதனால் ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட் பண்ணலாம்.